ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையாக இருந்து வந்திருந்தவங்க தான் நம்மளுடைய ஸ்னேகா. ஸ்னேகா வந்துட்டு கோலிவுட்டால புன்னகை இளவரசி அப்படின்னு ரொம்பவே செல்லமா அழைக்கப்பட்டவங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக இருந்து வந்திருக்காங்க. முன்னணி நடிகையாக இருந்த இவங்களுக்கு கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் போன்ற முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சிது. வருஷத்துக்கே 3-5 படம் வரைக்கும் ரொம்பவே சர்வசாதாரணமாக இவங்களுடைய படம் வெளிவந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே பிஸியா இருந்த ஸ்னேகா வந்துட்டு நடுவுல பிரசன்னாவை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பரிசாக ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே பிஸி ஆயிட்ட ஸ்னேகா மறுபடியும் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு போராடி வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரே ஒரு படத்துலயாவது ஹீரோயினா நடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சான்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, பிரசன்னா கூட ஒரு படத்துல ஜோடி போட்டு நடிச்சிடணும் அப்படின்றது இவங்க பிளானா. இதுக்காக அவங்க வீட்டுலலாம் கூட பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ஸோ எதுவுமே முடியாத காலகட்டத்தில் நம்மளுடைய ஸ்னேகா தற்போது என்ன பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு படத்துல முக்கியமான ரோல் கிடைச்சா அந்த படத்தின் மூலமாக அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பொழுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சிவகார்த்திகேயன் படமான வேலைக்காரன் படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல. ஸோ வேலைக்காரன் படத்தை நடிச்சா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் படம், மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிகு பண்ணாம ஒரு முக்கியமான கேரக்டரை மட்டும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பயங்கர குண்டா இருந்தாங்கல்ல, 7 கிலோ வரைக்கும் டைரக்டர் குறைக்க சொல்லி அந்த எடையும் குறைச்சிருக்காங்க. ஸோ டைரக்டர் சொல்லி குறைச்சி ஒரு புண்ணியமும் இல்லையா, ஏன்னா படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதே அவங்களோட ஃபேஸை கூட அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக காட்டவே இல்லையா. ஏதோ 1-2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் அந்த படத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சா. இதனால் செம்ம கடுப்பாயிட்டு ஸ்னேகா என்ன பண்ணியிருக்காங்கோ, பத்திரிகைக்கெல்லாம் பேடி கொடுத்துட்டாங்க, என்னை வந்துட்டு டேரக்டர் ஏமாத்திட்டாரு, இதுக்கு எதுக்காக வந்துட்டு என்னை 7 கிலோவுக்கும் கம்மி பண்ண சொல்லணும், என் உருவத்தை கூட ஒழுங்காக முழுசாகவே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஐ ஊய் காய் மூச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதனால் வந்துட்டு டேரக்டர் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. இதை பார்த்த மற்ற டேரக்டர்லாம் சும்மா இருப்பாங்களா, அட்டே டே ஸ்னேகா வந்துட்டு இம்மாலாம் வந்துட்டு டேரக்டர்களை புகாங்க சொல்லுவாங்க பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ஸ்னேகாவை புக் பண்ண படத்துல இருந்து ஸ்னேகாவை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இதனால ஸ்னேகா வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க, வேற வழியே இல்ல, பட வாய்ப்புக்காக தன்மானத்தை விட்டுட்டு சரி இனிமே நான் வந்துட்டு எந்த டைரக்டரையும் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த படத்தை கொடுங்க அப்படின்னு வெக்கத்தை விட்டு மறுபடியும் அந்த பட இயக்குநர்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. பிரபல முன்னணி நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை தமிழ் சினிமாவில் வந்திருக்குன்னா உண்மையிலே இது ஸ்னேகாவுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்ட காலம் தாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.